Hello friends, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் bro நான் என் பைக்ல ஏர் ஃபில்டர் இல்லாம தான் டிரைவ் பண்றேன் because அப்பதான் பைக் ஓட்டும் பொழுது சவுண்ட் டிஃபரண்டா நல்லா இருக்கு. சோ இதனால எதுனா ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி first of all பைக்ல எதுக்காக ஏர் ஃபில்டர் பயன்படுத்துறாங்கன்னா ஒரு பைக்கோட இன்ஜினுக்கு எவ்வளவு காத்து தேவையோ அத ஏர் ஃபில்டர் பயன்படுத்தி தேவையில்லாத காத்துக்கு தடுப்பு கொடுத்து காத்துல இருக்கிற தூசிகளை ஃபில்டர் பண்ணி சுத்தமான தேவையான காத்தை மட்டும் இன்ஜினுக்குள்ள அனுப்புறதுக்காக தான் ஏர் ஃபில்டரை பயன்படுத்துறாங்க. சோ எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் ஏர் ஃபில்டர் இல்லாம டிரைவ் பண்ணும் பொழுது கண்டிப்பா இன்ஜின்ல ப்ராப்ளம் வரும். அது எப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம வீட்ல கத்தி ஷார்ப்பா இல்லனா என்ன பண்ணுவோம்? அது ஷார்ப்பாகிறதுக்காக கத்தியை தீட்டுவோம். அந்த நேரத்துல கொஞ்சமா மணல் போட்டு கத்தியை தீட்டணும்னா கத்தி சீக்கிரமா தேஞ்சி கத்தி நல்லா ஷார்ப்பா ஆயிடும். இதே மாதிரி தான் ஒரு இன்ஜின் தோராயமா 70,000 கிலோமீட்டரோ அல்லது 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் லைஃப் தர போகுதுன்னா நம்ம அந்த இன்ஜினை ஏர் ஃபில்டர் இல்லாம ஓட்டும் பொழுது காத்துல இருக்கிற தூசி எல்லாம் இன்ஜின்குள்ள போய் சீக்கிரமா இன்ஜின் பாகங்களுக்கு இடையே தேய்மானத்தை அதிகப்படுத்தி அந்த இன்ஜின் 50,000 கிலோமீட்டரோ அல்லது 40,000 கிலோமீட்டரோ தான் ஓவராலாவே லைஃப் தரும். அதே மாதிரி அந்த இன்ஜினுக்குள்ள தேவைக்கும் அதிகமா காத்து உள்ள போறதால அந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அடிவாங்கும். முக்கியமா அந்த பைக்கோட மைலேஜும் குறையும். சோ எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் ஏர் ஃபில்டர் இல்லாம ஓட்டுனா கண்டிப்பா இன்ஜினுக்கு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஒரு சிலர் வேற நிறுவனத்தோட ஏர் ஃபில்டரோ அல்லது ஏர் ஃபில்டரை மாடிஃபை பண்ணியே ஓட்டுவாங்க, அதுவும் தவறுதான். முக்கியமா நிறைய பேர் மலிவான விலைக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக லோக்கல் ஏர் ஃபில்டரை பயன்படுத்துவாங்க, அதுவுமே மிகப்பெரிய தவறுதான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பைக்குக்கு ஏத்த கரெக்டான ஒரிஜினல் ஏர் ஃபில்டரை பயன்படுத்துறது தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அதனால இனிமே தெரியாம நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண மாதிரி யாருமே இனி இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நன்றி.